மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமானதாக அமையணும்னு வாழ்த்துறோங்க. கிறிஸ்பி நூடுல்ஸ், ஃப்ரைட் கிறிஸ்பி நூடுல்ஸ், இங்கே செய்யும் வீதம் தன்னை கற்றுப்போமா. இங்கே என்னதது? கிறிஸ்பி நூடுல்ஸ், கர 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 நூடுல்ஸ். எப்படி இருக்கும்? ஓமப்பொடி மாதிரியா, தேங்குழல் மாதிரியா? பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து ஃப்ரைட் கிறிஸ்பி நூடுல். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி நூடுல்ஸ் 1 கப், முட்டைக்கோஸ் 1/2 கப், டோஃபு 1/2 கப், சோளமாவு விழுது 1 மேஜைக்கரண்டி, கடுகு கீரை 1 கட்டு, காளான் 1/2 கப், எள்ளு எண்ணெய் தேவையான அளவு, சோயா சாஸ் 1/2 தேக்கரண்டி, வெங்காயத்தாள் 1/2 கப், காய்கறி ஸ்டாக் கியூப் 1, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, பூண்டு 2 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடாய் எடுத்து அதில் வந்து நல்லா அந்த நூடுல்ஸை டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க விடணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற நூடுல்ஸ் வந்து ரைஸ் நூடுல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்த நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், போட்டோன்னே அது வந்து இப்படி பொரிஞ்சு வத்தல் மாதிரி மேலே வரும். வந்தோடனே நம்ம அதை பாருங்கள், வெள்ளையாக இருக்கும் போது நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பொடிசாக நறுக்கிய பூண்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ காளான், இன்றைக்கி எந்த விதமான காளான் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஷிட்டி காளான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரண பட்டன் மஷ் காளான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு காளானும். இப்போ நம்ம நறுக்கிய முட்டைக்கோஸ், நீங்கள் முட்டைக்கோஸ் இல்லைன்னா கூட லெட்யூஸ் இலை இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கடுகு கீரை, இது பக்சாய் சொல்லுவாங்க. தேவைக்கேற்ப உப்பு. நல்லா கிண்டிட்டு டோஃபு 1 few pieces, பெரிய பெரிய பீஸாக நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெப்பர் பவுடரு, பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெஜிடபிள் ஸ்டாக், கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக தண்ணீர் விட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாலே போதும். அது இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வெங்காயத்தால் பொடிச்சா நறுக்கியது, கொஞ்சமாக செசமி ஆயில். இது வந்து சைனீஸ் டிஷ்ஷில் வந்து ஒரு மெயினான ஒரு டிஷ், எந்த டிஷ் செஞ்சாலும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் அதில் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சாப்பிட முடியாது. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒன்று இல்லை 2 ட்ராப்ஸ் போதும். இது வந்து கார்ன்ஃப்ளா, கொஞ்சம் தண்ணி விட்டு டைலூட்டாக நான் கரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப சூப் அளவுக்கு தண்ணியாக இல்லாமலும் கிரேவியாக திக்காக இல்லாமலும் நடுத்தரமாக இருந்தாலே போதும். இந்த கிரேவியை நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச நூடுல்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய போலில் ஊற்றிட்டு இப்போ இந்த கிரேவியை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை வந்து நம்ம கடைசியாக இது மேலே பொரித்த வெங்காயம் அதை லைட்டாக தூவிட்டு இப்படி சர்வ் பண்ணிடலாம்.
ருசியான ஹெல்த்தியான ஃப்ரைட் கிறிஸ்பி நூடுல் தயார். ஃப்ரைடு கிறிஸ்பி நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி நூடுல்ஸ் 1 கப், முட்டைக்கோஸ் 1/2 கப், டோஃபு 1/2 கப், சோளமாவு விழுது 1 மேஜைக்கரண்டி, கடுகு கீரை 1 கட்டு, காளான் 1/2 கப், எள்ளு எண்ணெய் தேவையான அளவு, சோயா சாஸ் 1/2 தேக்கரண்டி, வெங்காயத்தாள் 1/2 கப், காய்கறி ஸ்டாக் கியூப் 1, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, பூண்டு 2 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃப்ரைட் கிறிஸ்பி நூடுல்ஸ் செய்முறை: 1 கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் அரிசி நூடுல் சேர்த்து பொரித்தெடுத்து தனியே வைக்கவும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய பூண்டை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய காளான் முட்டைக்கோஸ் 2 சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய கடுகு கீரையை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் டோஃபு சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் மிளகு பொடியை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் நொறுக்கிய வெஜிடபிள் ஸ்டாக் கியூபை சேர்த்து கலக்கவும். பிறகு அதில் சோயா சாஸ் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் சிறிதளவு தண்ணீரை சேர்த்து கலந்து கொதிக்க விடவும். கொதித்ததும் அதில் வெங்காயத்தாள் எள்ளெண்ணெய் 2 சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் சோளமாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொதிக்க வைத்து அடுப்பை அணைத்து விடவும். பிறகு அதை பொரித்தெடுத்த அரிசி நூடுல்ஸில் சேர்த்து அதன் மேல் பொரித்த வெங்காயத்தை தூவி சாப்பிடவும். ஃப்ரைடு கிறிஸ்பி நூடுல்ஸ் தயார்.